கரூர் ராமேஸ்வர பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெற்றோர்கள் வசிக்கும் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு ஆவணங்கள், சொத்து விவரங்கள், கணினி ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கைப்பற்றியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெற்றோர்கள் வசித்து வரும் வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. காலையிலேயே இரண்டு கார்களில் வந்த 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டில் சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மீண்டும் கரூரில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.